வணக்கம் நண்பர்களே. பாகம் 3 அத்தியாயம் 26 இறுதியில் மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, சிவகாமியை பறிகொடுத்து விட்டு மாமல்லனுடைய முகத்தில் என்னால் விழிக்க முடியாது, உடனே படையை திரட்டுங்கள், ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்றதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 27, தலைப்பு வெற்றி வீரர். சோழ நாட்டைச் சேர்ந்த திருவெண்காடு என்னும் ஒரு கிராமம் திமிலோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் அன்று அந்த கிராமத்துக்கு விஜயம் செய்ய போகிறார். தம் ஆறுயிர் தோழரான வீர தளபதி பரஞ்சோதியையும் அழைச்சிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு வராரு. இந்த செய்தி வந்ததிலிருந்து அந்த ஊர்ல யாரும் பூமியில நிற்கல. 2 நாளைக்கு முன்பு பாண்டிய சைன்யத்துக்கும் பல்லவ சைன்யத்துக்கும் கொள்ளிடக்கரையில நடந்த பெரும் போரை பத்தி அந்த கிராமவாசிகள் கேள்விப்பட்டிருந்தாங்க. பாண்டியன் ஜெயந்தவர்மன் தோல்வியடைந்து புறமுதுகிட்டு ஓடியதை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த யுத்தத்தின் காரணமாக கொள்ளிட நதியின் தண்ணீர் பிரவாகம் இரத்த வெள்ளமாக மாறி ஓடியதை நேரில் பார்த்தவங்க வந்து அவங்களுக்கு சொல்லியும் இருந்தாங்க. பாண்டிய சைனியம் பல்லவ சைன்யத்தை விட பெரியது என்றாலும் மாமல்லர் பரஞ்சோதி இவர்களுடைய வீர தீர சாகச செயல்களால தான் பாண்டிய சைனியம் தோல்வியடைஞ்சு சிதறி ஓடியது. அந்த கிராம மக்கள் தலை தெரியாத ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதில் வியப்பொண்ணும் இல்லை. ஏற்கனவே அந்த கிராமவாசிகளுக்கு முன்னே ஒரு வகையான அதிர்ஷ்டம் கைகூடியிருந்தது. 10 தினங்களுக்கு முன்னாடி தான் திருநாவுக்கரசு பெருமான் அந்த ஊருக்கு விஜயம் செய்து சைவ திருமடத்தில் எழுந்தருளிருந்தார். ஆலய பிரகாரங்களில் அப்பெரியார் தம் திரு கைகள்னால புல் செதுக்கும் திருப்பணியை நடத்தியதோடு மாலை நேரங்களில் ஆலய மண்டபத்தில் தன்னுடைய தேனிசை போன்ற பாசுரங்களை சீடர்களை கொண்டு பாடுவித்தும் வந்தார். அவ்விதம் சிவானந்தத்திலையும் தமிழ் இன்பத்திலையும் ஆழ்ந்திருந்தவங்களுக்கு சக்கரவர்த்தி திருக்குமாரரும் அவருடைய வீர தளபதியும் வரப்போகும் செய்தி மேலும் குதூகலத்தை ஏற்படுத்திடுச்சு. திருநாவுக்கரசரை தரிசிப்பதற்காகத்தான் மாமல்லரும் பரஞ்சோதியும் வருவதாக ஒரு வதந்தியும் பரவி இருந்துச்சு. ஆனால் நமசிவாய வைத்தியர் வீட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் உண்மையில் அவர்கள் வருகிற காரணம் என்னதென்று தெரியும். பரஞ்சோதியின் அருமை தாயார் அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தளபதி பரஞ்சோதியும் அவருடைய தோழரும் திருவெண்காட்டிற்கு வருவதற்கு வேறு காரணம் எதுக்காக தேடலாம்? எனவே அந்த கிராமத்தில் மற்ற எல்லா வீட்டையும் விட நமச்சிவாய வைத்தியர் வீட்டில் குதூகலமும் பரபரப்பும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. சாதாரணமாக சாந்த நிலையில் இருக்கிற நம்ம நமச்சிவாய வைத்தியர் அன்று வீட்டுக்குள்ளிருந்து வெளியேயும் வெளியிருந்து உள்ளேயும் 100 தடவை போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கார். அவருடைய மனையால் தன்னுடைய மகள் உமையால் ஆடை ஆபரணங்களால் அலங்கரிப்பதில் அன்னைக்கு காட்டிய சிரத்தை அதுக்கு முன் எப்பயுமே காட்டினதே இல்லை. உமையாளின் தம்பியும் தங்கையும் அவளை பரிகாசம் செய்வதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. உமையாளின் உள்ளமும் பெரும் புயல் அடிக்கும் போது கொந்தளித்து அலை வீசும் கடலை போல இருக்குது. பரஞ்சோதியின் அன்னை கண்ணீரும் கம்பளையுமா தன்னுடைய ஏக புத்திரனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இங்கே இப்படி இருக்கும்போது திருவெண்காட்டுக்கு ஒரு யோசனை தூரத்தில் வந்துட்டு இருந்த மாமல்லர் பரஞ்சோதி இவங்களுக்குள்ள மாமல்லரிடம்தான் உற்சாகம் அதிகமாக காணப்படுது. பரஞ்சோதி முகத்தில் சோர்வு அதிகமாக இருந்ததோடு அவருடைய குதிரை அடிக்கடி பின்னால் தங்கி வருது. அவரை மாமல்லர் அவ்வப்போது பரிகாசம் செய்து விரைவுபடுத்திக்கிட்டே வராது. இது என்ன தளபதி, உம்முடைய குதிரை ஏன் இப்படி பின்வாங்குகிறது? உம்முடைய அவசரம் அதற்கு தெரியவில்லையா என்ன? குதிரைகளை வேண்டுமானால் நாம் மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். உம்முடைய முகம் ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? இது என்ன, நீர் உம்முடைய காதலியை காணப்போகிறீரா அல்லது கொலைக்களத்துக்கு போகிறீரா? பயப்படாதீர், நான் நல்ல வார்த்தை சொல்லி உமையால் உண்மை அதிகமாக கண்டிக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு கேலி செஞ்சுக்கிட்டே வரார். பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் பரஞ்சோதியால் பொறுக்க முடியாமல் போகவே அப்போ அவர் சொல்கிறார், ஐயா, என்னுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் பொன்னில் கோலிடுவது போல பேசுகிறீங்க. உண்மையாகவே எனக்கு இங்கு வருவதற்கு விருப்பமே இல்லை. நீங்கள் வற்புறுத்திய போது இணங்கிவிட்டேன். ஏன் இணங்கினோம் என்று இப்போது வருத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். இப்போதாவது நான் திரும்பி போவதற்கு அனுமதி கொடுங்கள். தாங்கள் எனக்காக சென்று என் தாயாரை பார்த்து நான் சௌக்கியமாக இருக்கிறேன். ஆனால் அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் அவரை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு வராமல் நின்று விட்டேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்விதம் உணர்ச்சி ததும்புற குரல்ல பரஞ்சோதி சொன்னதை கேட்டுட்டு மாமல்லர் கொஞ்சம் திடுக்கிட்டு போறாரு. தளபதி, உம்முடைய தாயாருக்கு நீர் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்? அதை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு கவலை தோய்ந்த குரல்ல கேட்கிறார். பிரபு, எதற்காக நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் விட்டு கிளம்பினேன் என்று தங்களுக்கு சொன்னேனே, அது ஞாபகம் இல்லையா? என்னுடைய மாமன் நமசிவாய வைத்தியர் த
தம்முடைய மகளை கல்வி கேள்விகளில் சிறந்த உமையாலை நிரட்சர குச்சியான எனக்கு கட்டி கொடுக்க பிரியப்படவில்லை. அதற்காக கல்வியர் கரையில்லாத காஞ்சி மாநகருக்கு போய் வாகிச பெருமானின் திருமடத்தில் சேர்ந்து படித்து சகலகுலாவல்லவனாக திரும்பி ஒரு எண்ணத்தோடு புறப்பட்டேன். ஆனால் நடந்தது என்ன? போனது போலவே நிரட்சர குச்சியாக திரும்பி வந்திருக்கிறேன். திருநாகரசர் பெருமானை கண்ணால் விட பார்க்கல அப்படின்னு பரஞ்சோதி சொல்லி வந்தபோது நரசிம்மவர்மர் கலகலகலன் சிரிக்கிறார். பல்லவகுமாரா, தங்களுடைய சிரிப்பு என் உள்ளத்தில் நெருப்பாய் எரிகிறது. வடக்கு போர்முனையிலிருந்து சக்கரவர்த்தி என்னை தங்களிடம் அனுப்பிய போது தங்களை எனக்கு கல்வி கற்பிக்கும்படி சொல்லி அனுப்பினார். ஆனால் தாங்கள் எனக்கு கல்வி கற்பிக்கவும் இல்லை, நானாக ஏட்டை கையில் எடுப்பதற்கும் விடவில்லை. எப்போதாவது சிறிது நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தில் ஆயனரின் குமாரியை பற்றி பேசி பேசி பொழுதுபோக்கிவிட்டீர்கள். ஆஹ், இந்த ராஜகுலத்தினரை போல் சுயநலக்காரர்களை நான் கண்டதில்லை அப்படின்னு சோகம் ததும்புற குரல்ல பரஞ்சோதி சொல்ல, அதை கேட்ட குமார சக்கரவர்த்தி இன்னும் உரத்த குரல்ல சத்தமா சிரிக்கிறார். மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவேன்காட்டை அடைஞ்ச போது கிராமத்தின் முகப்புல அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு காத்துட்டு இருக்குது. அப்போது மாமல்லருக்கு 300 நாள் மண்டபட்டு கிராமத்துல நிகழ்ந்த வரவேற்பு காட்சியும், அன்னைக்கு ஆயனரும் சிவகாமியும் தான் முக்கியமான வரவேற்புக்குரியவர்களாக இருந்ததும், தம்மை இன்னார் என்று தெரிவித்து கொள்ளாமல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றதும் ஞாபகம் வருது. ஆஹா, அதன் பிறகு எத்தனை எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்து விட்டன. இதற்குள்ளாக கண்ணபிரான் மண்டபப்பட்டு கிராமத்துக்கு போய் கொள்ளிடக்கரை சண்டையை பற்றியும் பாண்டியன் புறம் முதுகிட்டு ஓடியதை பற்றியும் சொல்லியிருப்பான். சிவகாமி எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள், எவ்வளவு கர்வத்துடன் தம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பாள். இந்த தடவை அவளும் மற்ற கிராமவாசிகளுடனே வந்து தம்மை வரவேற்பாளா? மாமல்லர் இத்தகைய மனோராஜ்ய பகற்கனவுகளில் ஈடுபட்டிருந்த சமயத்துல குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, கங்க மன்னனையும் மதுரை பாண்டியனையும் போரில் புறங்கண்ட வீர மாமல்லர் வாழ்க, வீராதி வீர தளபதி பரஞ்சோதி வாழ்க, இது போன்ற ஆகாசம் அலாவிய கோஷங்கள் அவருடைய பகற்கனவுகளை கலைச்சிட்டு திருவெண்காட்டு கிராமத்துக்கு அவர்கள் வந்துவிட்டதை தெரியப்படுத்துது. 28 மீண்டும் சந்திப்போம்.